ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. கேட்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கொஞ்சமாய் அல்ல, அணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், நீந்தி நீந்தி உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் திளைக்கத்தக்கதாய் நிறைவாய் எங்கள் மேல் ஊற்றுமே. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மீண்டும் ஒரு விசை, ஆவியானவரே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே கழிகுறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். என்னாலுமே உந்தன் சமூகத்தையே என்று சொல்லி உள்ளத்தினாலத்திலிருந்து கர்த்தரை துதிப்போமா? கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிப்போம். ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். என்னாலுமே உந்தன் சமூகத்தையே, ஆவியிலே களி கூறவே என்றென்றும் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். என்னாலுமே உந்தன் சமூகத்தையே, மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த. எல்லாரும் கேட்கலாமா? உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. நாம் மகிழ்ந்து கர்த்தரை துதித்து பாடவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா! நமக்குள்ளே விடுதலை கொடுக்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவரோடு கூட உறவாட உதவி செய்கிறார். அவரோடு கூட நாம் நடக்கும்படி கிருபை செய்கிறார். சேர்ந்து பாடலாமா? நான் இது போல மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். நான் இது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறே. ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈந்திடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவா
பாட உதவிடுமே. ஆவிக்குள்ளே அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுமே. ஆவிக்குள்ளே அனுதினமும் அனல் உணர்வூட்டிடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவா இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆமென். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவா இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆமென். அவருடைய பிரசன்னம் எப்படி அந்த மேல்வீட்டு அறையில இறங்கினதோ, எப்படியாய் அந்த ஜனங்களை பயத்தை நடுக்கத்தை எடுத்து போட்டதோ, அதே போல கர்த்தரும் இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் நாட்களிலே நமக்குள்ளே இருக்கிற பயத்தை, நமக்குள்ளே இருக்கிற கலக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீக்குகிறார். சேர்ந்து பாடலாமா? நம்முடைய தேசம் அசையும்படியாய் கர்த்தர் வாலிபரை எழுப்ப போகிறார். எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்ய போகிறார். சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடுவோமா? மேல் விட்டாரை அனுபவத்தை என்றென்று தந்திடுமே. ஆவி மலை கரை புரள தேசத்தை சந்தியுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரை. எழுப்புதலான் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. மேல் விட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவி மலை கரை புரள தேசத்தை சந்தியுமே. உம்மை வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. எல்லாரும் கேட்கலாம், ஆவியானவரே ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஒவ்வொருவர் மேலும் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து